முதன்மை குருநாதர் ஆத்துரும மாதேஸ்வரன் ஐயா. ஜோதிடம்ன்றது முதல்ல சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன். ஜோதிடத்துடைய ஜோதிடம்னா என்ன, அதோடைய நோக்கம் என்ன, யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். எதையுமே சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக சொல்றது என்னுடைய பழக்கம. அந்த பழக்கம் உங்களுக்கும் வந்தணும். இப்போ நீங்கள் சொன்ன இத்தனை வார்த்தைகளை மனிதனின் எதிர்காலம் அறிதல் முடிச்சிடலாமா? ஒரே வார்த்தை சுருக்கமாக சொல்லப்போனால் ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா மனிதனுடைய எதிர்காலம் அறிதல். எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிக்காத எந்த ஒரு தெரிஞ்சிக்க ஆர்வம் இல்லாத எந்த ஒரு மனிதருமே கிடையாது. எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் இந்த ஜோதிடத்துடைய கலையே வந்து பெரிய வந்தது. ஜோதிடம்ன்றது இதில் வந்து ஒரு சுருக்கமாக, இது வந்து கொஞ்ச நாளாக திசை மாறி போயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விளக்க நூல்களை படிக்கவே படிக்காதீங்கன்னு. மூல நூல்களை தவிர்த்து விளக்க நூல்களை படிக்காதீங்க அப்படின்ற நான் நிறைய சோஷியல் மீடியாவில் எழுதுறதெல்லாம் அப்படி தான் எழுதுகிறேன். விளக்க நூல்களை படித்தீங்கன்னா உண்மையான ஜோதிடத்துலேருந்து தாண்டி போயிடுவீங்க. ஏன்னா இங்கே விளக்க நூல்கள்னு சொல்லிக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை திணிச்சவங்க, தங்களுடைய மேதாவிலாசத்தை காட்டுறதுக்கு நானும் ஜோசியர் தான், அந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி நானும் ஜோதிடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை கொலை பண்ணவங்க தான் நிறைய. நான் வந்து ஒரு தம்பட்டமாகவோ ஒரு இதாகவோ சொல்ல விரும்பலை. ஏன்னா நானே விளக்க நூல்கள்னு சொல்லப்பட்ட நூல்களை படித்து ஒரு 10-15 வருஷம் திசை மாதிரி போனவன் தான். ஜோதிடம்ன்றது உண்மையான ஜோதிடம்ன்றது வேறு. உண்மையான ஜோதிடம் எதிர்காலம் அறிதல், அது வந்து ஒளி நிலையாக கொடுக்கறது தான். இங்கே ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. விதிகள் எல்லாத்தையும் இதற்கு முந்தின கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விதி விளக்குகளை சொல்லிக் கொடுப்பேன். இதில் எந்த விதியை எங்கே பொருத்தி எந்த விதி விளக்கோடு அனுசரித்து பார்த்து பலன் சொல்கிறது தான் ஜோதிடத்தில் முக்கியம். கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் பலம், கிரகங்கள் 6-8-12 மறையக்கூடாது, இது விதி. சரி, உதாரணமாக சூரியன் 6-8-12 மறைஞ்சால் பலவீனம். சரி, சூரியன் 8 மறைஞ்ச ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், எப்படி? அங்கே தான் அது ஒரு அந்த இடத்துல ஒரு விதி விளக்கு வரும். ஜோதிடத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே உயர்நிலை லெவலில் வந்துட்டதுனால ஒரு 3 பேரை தவிர்த்து மற்றவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். விதிகள் எங்கெங்கே இருக்குதோ அந்த விதிகளெல்லாம் நம்ம மனப்பாடமோ அல்லது ஒரு முழுமையாக தெரிந்து கொள்வதோ அப்படின்ற ஒரு அமைப்பில் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு விதி விளக்குகளை எங்கெங்கே வச்சு பார்க்கணுமோ. ஜோதிடம்ன்றதே அடுக்கடுக்காக போகிறது தான். நான் வேறு விதமாக கூட சொல்லுவேன், 9 அடுக்குகளாய் உள்ளே போய்கிட்டு இருக்கிறது ஜோதிடம். அப்போ கடைசி செகண்ட் வரைக்கும் இப்போ தசாபக்தி அமைப்புகள்னு ஒன்று சொல்கிறோம். பராசரர் கொடுத்த அந்த தசாபக்தி அமைப்புகள் வந்து உலகின் மிகப்பெரிய சூட்சும கணக்கு. இதை வந்து ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுற எல்லாருக்குமே நான் அதை சொல்லுவேன். நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஐன்ஸ்டீனே இன்றைக்கு உண்மையை சொல்லப்போனால் சார்பியல் தத்துவத்தை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் தான் வந்து மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படின்னு உலகம் கொண்டாடுது. அதெல்லாம் மேலான ஒரு முக்கியமான கணக்கை தசாபக்தி கணக்குகள் அப்படின்ற அடிப்படையில் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார், பராசர மகரிஷி. பராசர மகரிஷி தான் வேத காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை 120 பிரித்து அதை 9 சமமற்ற அன்டிவைடட், இந்த வார்த்தையெல்லாம் நான் வந்து தேர்ந்தெடுத்து பேசுவேன், தேர்ந்தெடுத்து எழுதுவேன். என்னுடைய அந்த தசாபக்தி கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 120 வருஷத்தை 9 சமமற்ற பங்குகளாக பிரித்திருக்கிறார். இந்த 9 சமமற்ற பங்குகளை எப்படி பிரித்தார், அதாவது சுக்கிரனுக்கு 20, கேதுக்கு 7, செவ்வாய்க்கும் 7, ராகுக்கு 18 அன்டிவைடடாக எப்படி பிரித்தார், அந்த அன்டிவைடடாக பிரித்த ஒவ்வொரு இதையும் 9 9 9 பிரித்தா ஒரு மகா அற்புதமான கணக்கு அது உள்ளே வரும். அந்த கணக்கை பராசர மகரிஷி எப்படி போட்டார்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பராசர மகரிஷி நம்முடைய நம்பப்படுகிற காலத்திலேயே கிட்டத்தட்ட 1500 காலத்திற்கு முன்னாடி அவதரித்தவர். அவர் வந்து ஒரு மூல கணக்குகளை கொடுத்துருக்கிறார் பராசர முறையின்படி. இந்த 1500 வருஷங்களில் பிறந்த எந்த ஒரு கணித மேதையும் விஞ்ஞானியும் இந்த புதிர அவுக்கவே இல்லை. அவர் எப்படி போட்டார் இந்த 120 அவர் என்ன கணக்கில் வச்சார், அந்த 120 அன்டிவைடடாக எப்படி அழகாக அதை ஈவனாக பிரிக்கிறார், அந்த அன்டிவைடட் கணக்குகளையும் 9 9 9 பிரித்து கொண்டே போகும்போது கடைசி சூன்யம் வரைக்கும் எவ்வளோ அழகாக அந்த கணக்குகள் வருதுன்றது வேத ஜோதிடத்துடைய மிகப்பெரிய விஞ்ஞான கணக்குகள். அதனால் இங்கே கற்றுக்கிற யாருக்குமே
ஜோதிடம் என்பது ஒரு பகுத்தறிவு கலை அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க தேவையில்லை. ஜோதிடம் வந்து ஒரு அபாரமான பகுத்தறிவு. விஞ்ஞானமே பிரபஞ்ச ரகசியம் வந்து எண்களுக்குள் ஒளிந்திருக்கிறதுன்னு தான் சொல்லுது. எண்கள் முடிவில்லாதவை, தெரியுமா உங்களுக்கு? எண்களுக்கு முடிவே கிடையாது. ஒரு கோடியோட ஒரு எண் முடியுது அப்படின்னு சொன்னால் ஒரு கோடியே ஒன்று, நூறு கோடியோட ஒரு எண் முடியுதுன்னு சொன்னால் நூறு கோடியே ஒன்றுன்னு ஆரம்பிக்கலாம். 10,000 கோடி எண்ணால் இஸ் முடிவற்றவை எண்கள். பிரபஞ்சமும் முடிவற்றது மாதிரி எண்களும் முடிவற்றது. நவீன விஞ்ஞானத்தை எண்களின் மூலமாக, நவீன பௌதிகத்தை, பிரபஞ்சத்தை வந்து எண்களின் மூலமாக அந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுனது அப்படின்றதைத்தான் வந்து நவீன விஞ்ஞானம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அவிழ்க்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதே எண்களை 9 டிவைட் பண்ணி தான் நம்ம ஜோதிடத்தை சொல்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதே எண்களை 9 பகுத்து தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தசாபுக்தி, தசா புக்தி அந்தரம் சித்திரம் சூட்சுமம் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பண்ணுறோம். இதில் வந்து இந்த 9, 12, 27 இந்த 3 நம்பரும் ரொம்ப மிகப்பெரிய நம்பரு. இப்போ என்னுடைய கிளாஸஸ் எப்போவுமே வந்து உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு என்னுடைய இதையும் கலந்து கொடுக்குறதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கலாம். இங்கே இருக்கிறது ஒரு 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் யார் வேணாலும் சந்தேகம், உங்கள் சந்தேகம் என்ன வரனாலும் என்கிட்ட கேட்கலாம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன் அப்படி வேணால் ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு எனக்கு உங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எந்த லெவலில் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் கேள்வி கேட்குற சந்தேகம் கேட்குறத வச்சே நான் ஓரளவுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால் இப்போ யாராவது சந்தேகம் கேட்கணும்னு விரும்புகிறீங்கன்னா யாராவது என்கிட்ட வேதிக் அஸ்ட்ராலஜியில் பலன் சொல்லும் முறைகளில் அல்லது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இது இப்படி இருக்குது சந்தேகம் என்ன கேட்குறீங்களா, இல்லை கிளாஸுக்கு நான் வேறு மாதிரி நேரையே போயிடலாம். சந்தேகம் கேட்குறீங்களா? கேளுங்க, என்ன கேட்கணும்? சரி, ஆரம்பமே நல்லா வச்சுருக்கிறாரு. எப்போவுமே எதையுமே கொஞ்சம் ஒரு விளக்கி சொல்கிறது தான் ஒரு நல்ல அமைப்பு. அவர் கேட்குறது உட்காருங்க. அவர் கேட்குறது குருவின் பார்வை. இவ்வளவு ஹை லெவலாக போவேன்னா நினைக்கிறேன், பேசிக்கில் கீழேருந்து வாங்க. இவ்வளவு ஹை லெவலாக போக வேண்டாம், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஹை லெவலாக போக வேண்டாம், பேசிக்காக கொஞ்சம் கீழேருந்து வாங்க. குருவின் பார்வைன்றது ப்ரொஃபஷனல் ஜோசியருக்கே புரியாத ஒன்று. நீங்கள்லாம் ப்ரொஃபஷனல் ஜோசியராக அடுத்த வருஷமே ஆனீங்கன்னா சந்தோஷம்தான் எனக்கு. இப்போ நீங்கள் கேட்டது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை எத்தகைய பலனை தரும், இதுதான் உங்களுடைய கேள்வி. இதில் உள்ள நிறைய சூட்சுமங்கள் இருக்குதுல்ல. குருவிற்கு எத்தனை பார்வைகள் இருக்கின்றன? 5, 7, 9. இப்ப குருவின் பார்வை 5, 7, 9. இந்த பார்வைகள் விஷயத்தை கூட ஜோதிடமணம் தேவரகசியம் இதில் வந்து இந்த பார்வைகள் எதனால வந்தது அப்படின்றத எழுதியிருக்கிறேன். இப்போ ஒரு மாணவர் கேட்ட கேள்வி, அஷ்டமஸ்தான் 8 குரு பார்ப்பது நல்லதா கெட்டதா? இது ஒரு பெரிய விஷயம். குருவின் பார்வை, இயற்கை சுவரின் பார்வை நல்லதுன்னு சொல்கிறோமே, அப்போ வந்து ஒரு அட்டமாதிபதியாக இருந்தால். இப்போ தான் நான் புதுசாக இதை எழுத ஆரம்பித்தோன்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக அந்த காலத்திலேருந்தே குருவின் பார்வை நல்லது, சனியின் பார்வை தீயதுன்னு தான் ஜோதிடத்தில் நமக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கு, சொல்லப்பட்டு வந்திருக்கு. அப்படி தான் நான் தான் இதை வேறு விதமாக கொண்டு வந்தேன். சில துல்லிய நிலைகளில் சில நேரங்களில் சனியின் பார்வை கொடுக்கும், குருவின் பார்வை கெடுக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, இதை வந்து டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜியில் குறைஞ்சபட்சம் 10 அனுபவம் வேணும். இப்போ இந்த அமைப்பில் இதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்னென்னா, குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் ஒன்று தான், கிரகங்களுடைய பார்வை நல்லதாக கெட்டதா. சனி வந்து 1 கிலோ செங்கலை தூக்கி அடிப்பார், குரு அதே 1 கிலோ பஞ்சத்துக்கு அடிப்பார்.
அதாவது சனி அடிச்சா ரத்த காயம் வரும், குரு அடிச்சா ஊம காயம் வரும். இதை புரிஞ்சுக்கிற விதத்துல நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது இந்த ரிஷப லக்னம், நீங்கள் கேட்ட கேள்வி ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியான குரு. சரி, அந்த அட்டம் அதுக்கடுத்த கேள்வியை நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு வரி பதிலை நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய மாணவருக்கு ஒரு கேள்விக்கு ஒரு வரியில் நான் பதில் சொல்லிட்டா அது நான் அவங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். சரி, அந்த குரு எங்கே இருக்கிறார்? 8 இருக்கிறாரா, 11 இருக்கிறாரா? இது ரெண்டு ஆட்சி மூலத்ரிகோணம். 9 நீசமாக இருக்கிறாரா? சரி, 3 உச்சமாக இருக்கிறாரா? 4 அதிநட்பாக இருக்கிறாரா? 6 பகையாக இருக்கிறாரா? இத்தனை நிலைகள் குருவுக்கு இருக்கு. இந்த குருவின் பார்வை, இன்னொன்று ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து போய்கிட்டே இருக்கும். ஒரு அதாவது ஒரு நல்ல ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இன்வால்மெண்ட்டுக்கு வந்துடணும். குருவின் பார்வை எடுத்தோம் கவிழ்த்தோம் மேம்போக்கா பார்த்தோம் அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல குருவின், சரி இன்னொன்று, பார்வை என்பது என்ன? இது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்வையோட ஒரு தத்துவத்தை நான் விளக்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த பார்வையோட நுணுக்கம் புரிஞ்சு போயிடும். ஒரு தடவை ஒரு பெரிய ஜோதிடர் வந்து 6/8/12 மறைஞ்ச குருவுக்கு பார்வை இல்லைன்னு எழுதினார். 6/8/12 மறைஞ்ச குருவிற்கு பார்வை இல்லை அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அப்போ வந்து இது வந்து 20 முன்னாடி. அப்போ நான் ஜோசியரே கிடையாது, கமர்ஷியல் ஜோசியர் கூட கிடையாது. அதாவது அப்போ வந்து நானும் ஒரு மாணவன் இல்லை, 15 இருக்கும், 15 இருக்கும். கமர்ஷியல் ஜோதிடனா நான் வந்து 8 தான் ஆகுது. நான் சொல்கிறது ஒரு 10-12 முன்னாடி இருக்கும். அவரும் ஒரு பிரபல ஜோதிடர். அவர் வந்து பாலஜோதன இதழில் வந்து 6/8/12 மறைஞ்ச குருவிற்கு பார்வை கிடையாதுன்னு எழுதியிருந்தார். நான் அவருடைய தொலைபேசி நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய இதுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், நான் அவர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் இதை ஞாபகப்படுத்தணும். என்ன உங்களுக்கு பார்வைன்னு வந்துருச்சு இல்லையா, அவர் 6/8/12 மறைஞ்ச குருவுக்கு பார்வை இல்லை, சொல்லுப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி இந்த வாரம் பாலஜோதன இதழில் 6/8/12 மறைஞ்ச குருவுக்கு பார்வை இல்லைன்னு எழுதியிருக்கிறீங்களே. ஆமாப்பா, 6/8/12 மறைஞ்சா குருவுக்கு பார்வை கிடையாது. எந்த நூலில் எழுதியிருக்குன்னு கேட்டேன். அப்படிலாம் நூல்லாம் பொதுவாக இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, 6/8/12 மறைஞ்ச குருவுக்கு பார்வை கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இதே மாதிரி தனுசில் தான் அவர் இருக்கிறதா ஞாபகம். நான் கேட்டேன், இன்றைக்கு கோச்சார நிலைமையில் தனுசில் தானே குரு இருக்கிறார், இன்றைக்கு கோச்சார நிலைமையில் தனுசில் இருக்கின்ற குரு மேஷத்தையும் சிம்மத்தையும் மிதுனத்தையும் பார்க்கிறாரா இல்லையான்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்ட கேள்வி, இன்றைக்கு தனுசில் இருக்கின்ற குரு மேஷத்தையும் மிதுனத்தையும் சிம்மத்தையும் பார்க்கிறாரா? ஆமா பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார் அவர். லக்னம் என்பது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருது, லக்னம் வந்ததுக்கு அப்புறம் தான் 6/8/12 வருது. ஆக இன்றைக்கு பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இன்றைக்கு என்ன லக்னத்தில் ரிஷப லக்னத்து, அதாவது அவருடைய பார்வையின்படி ரிஷப லக்னத்தில் பிறக்கிற குழந்தைக்கு தான் குரு பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் லக்னம் என்பதை புரியுதா உங்களுக்கு? கோச்சாரத்தில் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். அப்போ லக்னம் என்பது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர்றது. அப்போ லக்னத்திற்கு அப்புறம் தான் 6/8/12 மறைவு ஸ்தானங்களே வருது. அப்போ கோச்சாரத்தில் மட்டும் குரு வந்து மேஷத்தையும் மிதனத்தையும் சிம்மத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, குழந்தை பிறந்தானே அவர் எப்படி பார்க்காம போயிடுவார்னு கேட்டேன். ஆமா கரெக்டு தான் ஃபோனை வச்சிட்டார். இது மாதிரி தான் ஏகப்பட்ட விளக்க நூல்கள் இருக்கு. இன்றைய நிலைமையில் 3 ராசிகளை பார்த்து கொண்டிருக்கும் குரு எப்போதும் பார்த்து கொண்டிருப்பார். இது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்டீங்க, அட்டமாதிபதி 8 இடத்துல இருக்கும்போது நீங்கள் கேட்டது இதை கேள்வி இல்லை, அட்டமாதிபதியாக இருக்கும்போது அவருடைய பார்வை நன்மை தருமா, அப்படி தானே உங்களுடைய கேள்வி? அதுதான் உண்மை, அதுதான் அடுத்து சொல்ல வர்றேன். அதாவது 8 பார்வை கெடுக்குமா, அதானே நேரடி கேள்வி உங்களுக்கு, அது குருவாயினும் கெடுக்குமா? கரெக்டா, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம், குரு பார்வை சில நேரங்களில் கேடி நன்மையும் ஆகிடும். அது மாதிரி சூழல் இதுதான். இந்த மாதிரி அமைப்பில் அவர் இயற்கை சுவர்னாலும் அவருடைய பார்வை கெடுக்கும். ஆனால் எப்படிப்பட்ட கெடுவலன்களை தரும்? இப்போ நான் சொன்ன மாதிரி 1 செங்கலால் சனி அடிப்பார். ஒரு இந்த நேரத்தில் இந்த தனித்த குரு, இப்போ இதில் வந்து இத்தனை நிலைகள் குருவுக்கு இருக்குது. குரு இங்கே 8 மறைந்தாலும் அவர் ஆட்சியாக இருக்கிறார். அவர் வந்து 12 வீட்டை பார்க்கும்போது 8 ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய சுப பார்வையும் அவர் செலுத்துவார். அதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். 8 ஆதிபத்தியத்தை அவர் நிச்சயமாக தருவார். ரிஷப லக்னத்திற்கு சில நிலைகளில் குருவின் பார்வை கெடுக்கும், ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும். 6 அதிபதியாகி அவர் 6 வீட்டில் இருக்கும்போது அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாத்தையும் அவர் கெடுப்பார். ஆனாலும் அவர் இயற்கை சுவர் என்பதால் அவருடைய பார்வைக்கு வேறு சில நன்மைகளும் இருக்கும். இது என்ன வேறு சில நன்மைகள்? ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனித்து வச்சு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்.
எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்லேயே ஆட்சியாக இருக்கிறாரு, நிச்சயமாக கெடுப்பார். அவர் வந்து எல்லா இதுலேயும் அவர் கொடுப்பார்னு சொல்லவே முடியாது. இந்த அமைப்பின்படி இங்கே குரு நீசமாயிட்டார். அப்போ இந்த நீச குருவின் பார்வைக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும்? நீசகுரு பார்ப்பாரா? நீசகுரு பார்ப்பாரா? பார்ப்பாரா? தைரியமா சொல்லுங்க. அப்புறம் என்ன, நீசகுரு கண்டிப்பாக பார்ப்பார் அந்த நீசகுருவின் வலி. சரி, இங்கேயே அவர் வக்கரமா இருக்கிறார், பார்ப்பாரா? இன்னும் பார்ப்பார். சரி, இப்போது அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்குமா? எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும்? ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த நிலைமைகளில், அதாவது இதை நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் என்ன போட்டுட்டேன், குரு நீசமாகி விட்டார், சனியோடு சேர்ந்து நீசபங்க அமைப்பில் வந்துட்டார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ குருவின் சுபத்துவ சூட்சும வலுவடைய ஒரு குருவின் பார்வையை இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதை நுணுக்கமாக புரிஞ்சுக்கங்க. இந்த அமைப்புகளை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போ ஜோதிடத்துடைய இன்னொரு செக்டாருக்கு போக முடியும். இப்போ குரு இங்கே நீசம், ஆனாலும் வக்ரம். குருவின் வக்ரம் வந்து நீச நிலைக்கு எதிர்நிலையாக சொல்லப்படுகிறது. ஆனால் உச்சம் இல்லை, நேரடியாக ஒரு உச்சம் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து குரு ஓரளவுக்கு வலுப்பெறுகிறார். இங்கே குருவுக்கும் சனிக்கும் 10 டிகிரி வித்தியாசம் அப்படி வச்சுக்குவோம். குருவுக்கும் ராகுவுக்கும் 2 டிகிரி வித்தியாசம். ஆக நீசமடைந்த குரு கிரகணம் அடைகிறார். கிரகணம் அடையும் போது அவருடைய பார்வை வலு நிச்சயமாக இல்லாது போய்விடும். சரி, இப்போ இன்னும் ஒரு நிலை, இந்த குரு எப்படி இருப்பார்? இந்த இடத்துல குரு தன்னுடைய இழந்த வலிமையை அத்தனையும் பெறுவார். இந்த இடத்துல குரு, இதுதான் டிகிரி வைஸ்னு அடிக்கடி சொல்றேன், இந்த இடத்துல இழந்த வலு அத்தனையும் குரு திரும்ப பெறுவார். ஏனென்றால் பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் அடுத்த நாளுக்கு அடுத்த நாளாக இருப்பார். பௌர்ணமிக்கு 2வது நாளாக கூட இருக்கலாம். ஆக ஜோதிடத்துடைய ஒரு ஹைலி லெவல் இதுதான். இங்கே மேம்போக்காக இத்தனை அமைப்புகளும் இருந்து குரு நீசமாகி அந்த இடத்துல குருவின் பார்வைக்கும் பலம் இருக்கும், இந்த டெட்டாய் போன அத்தனை கிரகங்களுக்கும் பலன் இருக்கும். சுபத்துவ சூட்சும வலுக்களுடைய மிகப்பெரிய ஹைலி தொடர்பு இதுதான். இங்கே ராகுகேதுக்களோடு சேர்ந்துருச்சு, எல்லாம் சேர்ந்துருச்சு, ஆனால் எப்படா அவர் குரு வேலை செய்கிறார்? இந்த இடத்துல ரிஷப லக்னத்திற்கு அவர் கெடுதல்களை செய்ய மாட்டார். முதல்ல ரிஷப லக்னத்திற்கு அவர் 8க்கும் 11க்கும் உடையவர், கெடுதல்களை செய்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்டவர். அப்போ இதற்கு அடுத்து நீங்கள் சார அமைப்புகளுக்குள்ளே வந்துடணும். இப்போ இங்கே அவர் வந்து உத்திராடம்ல இருக்கிறார். உத்திராடம்ல இருந்தா என்ன பலன் நடக்கும்? சூரியனுடைய சாரத்தில் இருந்தா, ஏன்னா இங்க 8ல மறைஞ்சிட்டார்னு சொல்லிட்டோம், 8ல இருக்கிறார். கிளாஸுக்கு நேரடியாகவே வந்துட்டோம், இது அப்படியே இழுத்துக்கிட்டு தான் போகும். ஜோதிடம் என்பது ஒரு மகாபாரதம், ஒரு கதைக்குள்ள இன்னொரு கிளை கதை போய்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா நான் திருப்தி அடைய மாட்டேன், அப்படித்தான் போய்கிட்டு இருக்கும். ஜோதிடம்ன்றது ஒரு மகாபாரதம் தான். இப்போ இங்கே அடுத்த கண்டினியூட்டிக்கு வந்துட்டோம். இதில் சரி, உத்திராடம் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார், திருவோணம் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார், அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார். எந்த நட்சத்திரத்தில் குரு நல்லவர்? ஏன் திருவோணத்திலையா? திருவோணம்னு சொன்னவங்க யார்? கை தூக்கிடுங்க. சரி, அடுத்து வேற யார்? கேள்வியை ட்ரை பண்ணணும், கேள்வி தப்போ சரியோ. உத்திராடம், அடுத்து யார்? உத்திராடம் ஏன் பதில் சொல்லணும்? எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது, நான் ரொம்ப கண்டிப்பாக இருப்பேன். பதில் சொல்லுங்கள். எந்திரிங்க பதில் சொல்லுங்கள். நாலாம் அதிபதி கேந்திராதிபதியோட சாரம் வாங்கியிருக்கிறதுனால சரி. சரி, ஏன் திருவோணம் கூடாது? மூன்றாம் அதிபதினா யாரு? சரி, மூன்றாம் அதிபதி யார்? மூன்றாம் அதிபதின்றது என்ன என்ன? சரி, நான் சொல்கிறேன். சரி, தப்பு. வேற யார் சொல்றீங்க? அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்க வேண்டாமா? சரி, வேண்டாம். அவராத பதில் சொல்ல முயற்சி பண்ணார். மாரகாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடாது. சாரத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த லக்னத்தின் அதிபதி சுக்கிரன்,
நம்ம லக்னத்தை போட்டுட்டோம், லக்னத்தை போடாமல் நம்ம பண்ணலை. சாரம்னு வந்துடுற போது லக்ன அதிபதிக்கு வந்துடணும். இந்த லக்னத்தின் அதிபதிக்கு ஆகாதவர்கள் யார் சொல்லுங்க? கடகடன் ஸ்பீடாக போகணும் கிளாஸு. இல்லை இல்லை இல்லை, தப்பு சொல்கிறீங்க. நீங்கள் எடுத்த உடனே சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஜென்ம பயன் வந்துடக்கூடாது. ஜென் நான் சொல்கிறத டெக்னிக்கலாகவே சொல்லணும். ஜோதிடத்தை டெக்னிக்கலாகவே புரிந்து கொண்டால்தான் நீங்கள் வந்து இப்போ எந்த அர்த்தத்தில் நீங்கள் சுக்கரன் குருன்னு வர்றீங்கன்னா, குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஜென்ம விரோதின்னு வரீங்க. குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஜென்ம விரோதின்னு மூல நூல்களில் சொல்லவே படலை. மியூச்சுவலாக தான், மேம்போக்காக தான் நம்மளை புரிஞ்சுக்கொள்ள சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னா, பூமிக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு கிரகங்கள்ன்றதை கூட நான் ஜோதிடமணி தேவரகசியம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த லக்னத்தின் சுக்கரனுக்கு ஆகாத எதிரி கிரகங்கள் எது? யார் சொன்னது? ஆ, செவ்வாயின்னு சொன்னது யார்? யார் சொல்லிக் கொடுத்தது? வாத்தியார் யார் உங்களுக்கு? யார்கிட்ட படிச்சிங்க? யார்கிட்ட படிச்சிங்க? இந்த லக்னத்தின் லக்னாதிபதிக்கு ஆகாத ரெண்டு முதல் கிரகங்கள் சூரியனும் சந்திரனும், அப்புறம்தான் குருவெல்லாம். ஆக சூரியனும் சந்திரனும் எப்போது ஒரு லக்னத்தின் அதிபதிக்கு பகைவர்களுடைய சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் பலன் தராது, நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த மாரக அட்டம சஷ்டாதிபதிகள் அத்தனை பேர் இந்த விதிக்குள்ளே வருவாங்க. இப்போ அந்த நண்பர் சொன்ன மாதிரி இங்கே ஒரு விதி விலக்காக சூரியனுடைய சாரம் வாங்கியிருந்தால் ஒரு பாபர் கேந்திரத்திற்கு அதிபதியாகி அவர் சுகாதிபதியுமாகி அந்த அமைப்பில் இருக்கும்போது அவர் ஓரளவுக்கு பலன் தருவார். சரி, இங்கே இந்த ஜாதகத்துக்கே வந்துடுவோம். மூன்றாம் இடத்துல சந்திரன் வலுத்திருக்கிறார். திருவோண நட்சத்திரம் சாரம் வாங்கினா சந்திரன் சுக்கிரனுக்கு எப்பவுமே நன்மைகளை தர இயலாத ஒரு கிரகம்ன்றதுனால திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற குரு கெடுதலை செய்வார். பாயிண்ட் வந்துருச்சா? சரி, எப்படி கெடுதலை செய்வார்? இங்கே மூன்றாம் இடம். சில நிலைகளில் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது நன்மைகளை தரும்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விதி பொதுவான மூல நூல்கள் அத்தனையிலையும் 3, 6, 10, 11 ஆட்சியாக அப்படி அல்லது அந்த இடங்களில் இருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்படுது. நான் என்னுடைய ஆய்வின்படி 3, 6, 10, 11 நட்பு வலுவோடு இருக்கும் கிரகங்கள் மட்டும்தான் நல்லதை செய்யும்னு சொல்கிறேன். அதையும் ஒரு விதியாக எழுதியிருக்கிறேன். இந்த நான் சொல்லுகிறது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். 3, 6, 10, 11 நட்பாக இருக்கிற ஒரு அவயோக கிரகம் நிச்சயமாக கெடுதலை பண்ணாது. அந்த 3, 11 சூட்சம் ஒன்று தெரியுமா? 3, 11 இடங்களில் இருக்கிற கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படிங்கிற சொல். பெரும்பாலெல்லாம் இல்லை, முழுமையாக அதையும் எழுதியிருக்கிறேன், படிச்சிருப்பீங்க, அதையும் எழுதியிருக்கிறேன். 3, 11 இடங்களில் இருக்கின்ற சாரங்கள், 3, 11 இதில் உள்ள இந்த 3, 11 இதை வந்து பெரும்பாலும் எதெல்லாம் எழுதியிருக்கிறேன்னா, முழுமையாக இந்த வர குறைய ஜோசியத்தில் இருக்கக்கூடாது. அடித்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், இதான் நடக்கும், இதான் நடக்கும் அப்படியே. 3, 11 இடங்களுடைய சூட்சமம் என்ன? இந்த 3, 11 இடங்களில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 3, 11 இடங்களில் இருக்கின்ற அந்த 3, 11 பாவகங்களுக்குள்ள அடங்கிய நட்சத்திரங்கள் அந்த லக்னாதிபதி நட்பு நட்சத்திரமாக இருக்கும். அதாவது ரிஷப லக்னம் 3 இங்கே பார்த்தீங்கன்னா பூசம் ஆயுதம், இந்த இருவரும் லக்னாதிபதி சுக்கரனுடைய நண்பர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உத்தராட்டாதி ரேவதி, இவங்க ரெண்டு பேரும். ஆக அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் கண்டிப்பாக லக்னாதிபதியோட நண்பராக இருக்கும். அப்போ அந்த லக்னாதிபதியுடைய நண்பராக அவர் இருக்கும்போது அவர் அந்த ஜாதகத்தின் 5, 9 குடையவராக இருப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? அப்படியே ஒரு சர்க்கிளுக்குள்ள அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்குதா? ஆக இந்த லக்னத்தின் 5 குடையவர் புதன், 9 குடையவர் சனி. அப்போ அந்த 3, 11 இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் நன்மை செய்யுன்றது சூட்சமம் இதுதான். அப்போ அந்த 3, 11 இடங்களில் நட்பு ஸ்தானங்களோட அந்த அவயோக கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இருந்த காலுக்கு சொந்தக்காரர் 5, 9 குடையவர்ன்றதுனால அந்த கிரகங்கள் கெடுமை கெடுதல செய்ய முடியாது. ஏன்னா ஒரு தசையின் பலன் எப்போதும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. சாரத்தின் அடிப்படையில் நட்சத்திர உபநட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் தான் நடக்குது. அப்போ அந்த நட்சத்திர அடிப்படையில் எப்போது 5, 9 கனெக்ட்,
அந்த திரிகோண நட்சத்திரங்கள், திரிகோண பாவகங்கள், விஷ்ணு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகின்ற 1, 5, 9 அமைப்புகள் எப்போது அங்கே வந்து விடுகிறதோ அப்போது அந்த சாரபலம் நல்லாயிருக்கும். அப்போ இங்கே இந்த சாரபலத்தையும் தாண்டி இப்போது நான் சுபத்துவ சூட்சுமவலுக்கு நான் சொல்லிட்டேன். சூட்சும வலுன்றது பாப கிரகங்களுக்கு மட்டும்தான், குருவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், சூட்சும வலு புரிஞ்சுக்கிறது பாப கிரகங்களான சனி, செவ்வாய், சூரியன், அதன் பிறகு ராகு கேது, இதுக்கு மட்டும்தான் சூட்சுமவலு. அந்த சூட்சுமவலுவை இங்கே கொண்டு வந்துட வேண்டாம், சுபகிரகங்களுக்கு கொண்டு வர வேண்டாம். சுபகிரகங்கள் பாபத்துவம் அடைந்திருக்கிறதா அல்லது சுபத்துவம் அடைந்திருக்கிறதா, இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே குரு, இங்கே குரு பாபத்துவம் அடைந்திருக்கிறாரா சுபத்துவம் அடைந்திருக்கிறாரா? இந்த நிலைமை மட்டும் பாபத்துவம். ஏன்? ஆமாம், இங்கே வந்து குரு நீச நிலையை அடைந்து அதன் பிறகு வக்ரமாகி அதன் பிறகு சனி ராகுவோட சேர்ந்து முழுக்க முழுக்க பாபத்துவம் அடைஞ்சிட்டார். இதில் இரண்டே இரண்டு விஷயம், இவர் மட்டும் இங்கே இல்லை என்றால், இந்த அமைப்பு இங்கே இல்லைன்னா இந்த குரு சுத்தமாக கெடுவார். சரி, இந்த நபருடைய ராகு திசை எப்படி இருக்கும்? ஏன் நல்லா இருக்கும் அவ்வளோதான். ஜோசியன் சாதாரணமாக ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டான். இந்த நபருடைய ராகு திசை குருவை ராகு கிரகணமாகி தான் சுபத்துவமானதால் நல்லாயிருக்கும். சரி, அதே நேரத்தில் அதே ராகு சனியோடு சேர்ந்ததுனால நன்மைகளின் பலன் குறையும். ராகுவும் குருவும் மட்டும் இருந்தது ராகு தசை சூப்பராக இருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்றதை பொறுத்து, செவ்வாதசையை விட ராகு தசை நல்லாயிருக்கும். சரி, இங்கே ராகுவும் குருவும் மட்டும் இருக்கிற நிலைமையில் ராகு என்ன செய்வார், என்ன செய்வார், என்ன தருவார், என்ன செய்வார்? சரி, நல்ல பதில், ரெண்டுமே நல்ல பதில், ரெண்டுமே நல்ல பதில். ஆதிபத்திய ரீதியில் ரெண்டுமே நல்ல பதில். முதல்ல வந்து ஆதிபத்தியம் பெருசா காரகம் பெருசா? காரகம் தான் பெருசு, காரகம் பெருசு, காரகம் தான் முதல்ல, முதல்ல காரகம். சரி, இதில் இன்னொரு சூட்சுமத்தை சொல்கிறேன். இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் ராமாயணம் மாதிரி, ஒரு ஒரு இதை சப்ஜெக்ட் எடுத்தோம்னா. இப்போது குரு ராகு 22 டிகிரி விளக்கம், குரு ராகு 13 டிகிரி, 8 டிகிரி, 2 டிகிரி சொல்ல முடியுமா யாராவது? நான் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணுங்கள். குரு ராகு இவருக்கு வந்து 35 வயது. ஒரு உதாரணத்துக்கு, 9வது இடத்துல குருவும் ராகுவும் 22 டிகிரியில் சேர்ந்துருக்கிறாங்க, ராகு திசை சுயபக்தி ஆரம்பிக்குது, என்ன நடக்கும்? முதல்ல என்ன கிடைக்கும்? வெரி குட், வெரி குட், அதான் உண்மை. முதல்ல ராகு வந்த உடனே 22 டிகிரி விலகி இருக்கிற இந்த ராகு குருவின் காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா அருமையான சப்ஜெக்ட், புரிஞ்சுக்கிட்டா அருமையான சப்ஜெக்ட். புரியலையா? இதை விட டவுனாக எளிமையாக விளக்குறேன். புரியலன்னா கேட்டுருங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டல், இன்னும் கொஞ்சம் பேஸ் குறைச்சிருங்கன்னு சொல்லுங்கள். இந்த இடத்தில் 22 டிகிரி விலகி, குருவை விட்டு விலகி இருக்கும் ராகு தன்னுடைய திசையில் ஒரு 35 வயசு வரைக்கும் முதல்ல குழந்தைய கொடுக்க மாட்டார். அதுதான் பாயிண்டே. அவருக்கு கல்யாணம் 28 வயசில் கூட ஆகியிருக்கலாம், செவ்வாய் திசையில் அவருக்கு குழந்தை கிடைக்காது. செவ்வாய் எங்கிருந்தாலும், செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் திசையில், ஏன்னா இங்கே கெட்டு போயிட்டார். இன்னொன்று, இப்போ இதில் இன்னொன்று கூட அப்படியே, இப்போ வந்து அடுத்து அடுத்து இப்படியும் வந்துடுவேன். அடுத்து இப்படி வந்துருங்க, 5வது அதிபதி கெட்டு போனார். புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை, 5வது அதிபதியும் கெட்டு போனார். அவர் செவ்வாயோட சேர்ந்து அவரும் அதிகமான, இங்கே சனியை கூட சேர்த்துக்கங்க. ஐந்தாம் இடமும் கெட்டது, 5வது அதிபதியும் கெட்டார். அப்போ இந்த இடத்துல நீசனடைந்த குருவின், இப்போ இங்கே வக்கரம் அடையணும்னா இங்கே வர, இப்போ வக்கரம் அடைய முடியாது. ஏன் வக்கரம் அடைய முடியாது சொல்லுங்கள் பாப்போம். கரெக்ட், அப்போ இங்கே வக்கரம் அடைய முடியாது, அப்போ வக்கரம் அடைய முடியாத குரு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவார், 5வது அதிபதி கெட்டார். இப்போ இன்னும் ஒன்று கூட சொல்லிடலாம்,
சுக்கரன் இங்கே இருந்தார் இவ்வளத்தையும் தடுப்பார், சுக்கரன் இங்கே இருந்தால் இவ்வளத்தையும் தடுக்க முடியாது. ஜோதிடம்ன்றது அப்படியே உள்ள உள்ள போய்கிட்டே இருக்கிறது தான். சுக்கரன் அங்கே உச்சமாக இருந்தால் இவ்வளோத்தையும் ஓரளவுக்கு தடுப்பார், என்ன இருந்தாலும் இவ்வளோ இவ்வளோ பெரிய அவர் சுபத்துவப்படுத்த முயற்சி செய்வார். ஏனென்றால் அங்கே வந்து அவர் வந்து உச்ச சுக்கரனாக இருக்கிறார், அவரே இங்கே லக்னாதிபதியாக இருக்கிறார். தடுக்க நிலைமையில் அந்த டிகிரிக்குள்ளே வந்துடணும். சனி எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கிறார், செவ்வாய் எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கிறார், சூரியனுடன் சேர்ந்து சுக்கரன் அஸ்தமனமாக இருக்கிறாரா, புதனுக்கு அஸ்தாங்க தோஷம் பார்க்க தேவையே இல்லை, புதனுடைய அஸ்தாங்கத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஆனாலும் அஸ்தாங்கம் அடையாத ஒரு வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலான பலனை தருவார் அப்படி தான் சொல்லணும். அப்போ இங்கே ஐந்தாம் அதிபதி என்ன பண்ணுறாரு, செவ்வாய் சனியோடு சேர்ந்து கெட்டு போகிறார். ஆனால் அதே நேரத்தில் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார், நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். சரி, இத்தனை நிலையவும் அடுத்த ஒரு பாயிண்ட், அன்றைக்கு பங்குனி உத்திரம் சுபத்துவத்தின் அடுத்த நிலை, அன்றைக்கு பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், இத்தனை நிலையவும் இவர் ஒருத்தர் கவர் பண்ணிடுவார். இங்கே எப்போது சுபத்துவ சூட்சும விழுவை பார்க்குறீங்களோ அங்கே 6, 8, 12 அந்த நீசம் இந்த நீசெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நான் சொல்லுகின்ற இந்த சொல்லி கொடுக்கின்ற விதிகள் 100% துல்லியமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும், இத்தனை கிரகமும் கெட்டுப்போச்சு, சூரியன் சனி சேர்ந்து கெட்டு போனார், தகப்பனார் கெட்டு போனார், வருதா? அங்கே பார்த்தா தகப்பனும் மகனும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. ஏன்? சந்திர பார்வை, பூரணச்சந்திரனின் பார்வை, பூரணச்சந்திரனின் பார்வை. அங்கே பார்த்தா பேசிக்காக நீ நம்ம என்ன படிச்சிருப்போம், சனியும் சூரியனும் சேர்ந்தா, அதுவும் ஒரு 11 இடத்துல சேர்ந்தா அவ்வளோதான், செவ்வாய் சேர்ந்தா அவ்வளோதான். இவ்வளத்தையும் இந்த ஒரு பங்குனி உத்தர பௌர்ணமி சந்திரன் அப்படியே மாற்றுவார். பலன் சொல்கிறதுல உள்ள ஜோதிடத்தை அறிஞ்சிக்கிறதுல உள்ள உத்தி இதுதான். இன்றைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடம் நான் இருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் காரணம். நீங்கள் இந்த 6, 8, 12 ஐந்தாம் இடம் 7ஆம் இடம் நட்பு இதில் எதையாவது நான் நட்பு வலுவை பற்றி பேசணும்னா இதெல்லாம் வந்து பேசிக் கிளாஸில் முடிச்சிருங்க. ஹை லெவலுக்கு வரும்போது என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள தேரிக்குள்ளே அந்த கோட்பாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, இப்போ நான் அப்படியே அடுக்கடுக்காக அடிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். இங்கே 22 டிகிரிக்குள்ளே இருக்கிற குரு அந்த செவ்வாயின் அமைப்பில் செவ்வாயோட இதில் கொடுக்க விட மாட்டார். ஏன்னா ராகு தான் பீடித்திருக்கிறார், ராகு பீடித்த ராகு. இவர் என்ன பண்ணுவார், இங்கே குருவு கொடுக்க வேண்டிய விஷயத்தை அவர் தான் கொடுப்பார். ராகு திசை சுயபக்தியில் ஆண் குழந்தை பிறக்கும், ராகுதச சுயபக்தியில் தகப்பனாக்குவார், ராகுதச குருபக்தியில் தன விஷயங்களை செய்வார். அப்போ ஆதிபத்தியங்கள் ரெண்டாவது. சரி, ராகுவிற்கு ஏது ஆதிபத்தியம், நேற்று கூட யூடியூப்பில் ஒருத்தர் கேட்டிருக்கிறார், ராகுவிற்கு ஆதிபத்திய அமைப்புகள் என்ன இருக்குது, ஆதிபத்தியம் நிற்குமா? ஏன் ராகுவுக்கு ஆதிபத்தியம்னா, ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல பலன் செய்வார். அப்போ ராகுவிற்கு அதிபதின்றவர் அந்த ராகு இருந்த வீட்டின் ஆதிபத்தியங்களை அவர் செய்வார். ஆனால் காரகத்துவங்களை தான் முதல் நிலைப்படுத்தி செய்வார். ராகுடைய முதன்மை காரகத்துவம் என்ன, எந்திரிச்சு சொல்லுங்க நீங்களா, பெரிதுபடுத்துதல், பிரம்மாண்டமா? பிரம்மாண்டம், அது ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிட்டீங்க எல்லாரும். அப்புறம் ராகுவினுடைய முதல் நிலை காரகத்துவம் என்ன, அப்படி கூட சொல்ல முடியாது, பச்சையாக சொல்லப்போனா சீட்டிங், சாதுரியமாக ஏமாற்றுதல், அதுதான் முதல் நிலை காரகத்துவம். ராகு தசை வந்த உடனே அவருக்கு ஒருத்தர் பாருங்க டீசெண்டாக ஏமாற்றுவார், ஃப்ராடுன்னு ஒத்துக்க மாட்டேன். ஃப்ராடு சனி, சனி தான் ஃப்ராடு, குள்ள நெறித்தனம் ஃப்ராடு எல்லாமே. ஏமாத்துறதுல 2-3 வகை இருக்குது. எப்படின்னா ஒருத்தர் வந்து ஏமாந்து மண்ணழித்து ஊற்றிட்டு போகிறது, படுபாவி இவன் நல்லா இருப்பானா என்னை ஏமாற்றிட்டான், இது சனி. தாலுக்கிட்ட ஏமாந்தாலும் ஏமாந்தால் நல்லதாக தான் போச்சு. அதாவது ஒரு ஏமாத்துறதுல எத்தனையோ வகை இருக்குது. ஒரு இடத்த வந்து நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சென்னையில் வாங்கின இடம் இன்றைக்கி 50 லட்சம் போகுது. அப்போ 50 லட்சத்துக்கு அவருக்கு இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, யோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 5 லட்சத்தை தான் வாங்கினான், உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றி தள்ள கட்டிட்டான். அப்போ அந்தால் சொல்லுவார், பரவாயில்ல அடுத்த வருஷம் நான் இதை 1 கோடிக்கு விற்பேன். அப்போ அவர் அங்கே சந்தோஷமாக ஏமாந்து போகிறார். இதை ராகு செய்வார். சனி என்ன பண்ணுவார்னா, அந்த இடம் 25 லட்சத்துக்கு தான் போகும். ஒரு 2 பேரை செட் பண்ணி சினிமா மாதிரி அந்த ஆளை மயக்கி கேக்கி பேசி கீசி வேப்பில் அடைச்சி இந்த இடம் இப்போ வாங்கினா சூப்பர் இடம், இப்போவே 50 லட்சம் ரூபாய்க்கு போகும், 40 லட்சம் ரூபாய்க்கு போகும், இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாளைக்கு இன்னொருத்தனுக்கு விற்கலாம் அப்படின்னு வேப்பில் அடித்து அவனை 50 லட்சத்துக்கு விற்க வச்சுருவார். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது 25 லட்சம் ரூபாய்க்கு கூட போகாதுன்னு. அந்த ஃப்ராடு வேலையை சனி செய்வார். சாதுரியமாக ஏமாற்றுதல் ராகுவின் முதன்மை காரகத்துவம். அந்த ஏமாந்தவர் சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல என்னை ஏமாத்தினாலும் அது எனக்கு நல்லதாகவே போச்சு. சனி வந்து ஏமாத்தினாம மன உளைச்சலில் அழுது செத்து போகிறது தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட அமைப்புகளை தான் செய்வார். ஆக இங்கே இந்த இடங்களில் ராகு என்ன பண்ணுவார்,
குருவை பீடித்ததனால் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, நான் அதனால தான் குறிப்பிட்ட 35 வயசுன்னு சொன்னேன். 60 வயசுக்காரராக இருந்தால் பலன் வேறு மாதிரி நடக்கும். 60 வயதுக்காரராக இருந்தால், 70 வயதுக்காரராக இருந்தால், 20 வயதுக்காரராக இருந்தால் பலன் வேறு மாதிரி நடக்கும். எப்போவுமே ஒரு தசை என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிற அமைப்புக்கு நீங்கள் வயது அந்த அமைப்புக்கு வந்துடணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு தானே, எல்லா விதங்கள்லேயும் வந்து. ஏன் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக 70 வயசுக்காரருக்கு போய் புள்ள பிறக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆக இந்த அமைப்பின்படி இந்த சுபத்துவ சூட்சும வலு நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதுதான் மிக மிக முக்கியமான. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ, ஜூம் இதை ஒரு போர்டை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆக சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான். இப்போ நான் படிப்படியாக சொல்லி கொடுத்தது மாதிரி இங்கே குரு, இன்னொன்று இந்த இடத்துல குரு இருக்கிறதோட இன்னொரு சிறப்பு என்ன, அவர் நீசமாக தான் இருக்கிறார், இன்னொரு சிறப்பு என்ன, கரெக்ட், அதாவது 9 இடத்துல இருக்கிறார். ஒரு சுபகிரகம் 9 இடத்துல இருக்கும்போது அவர் நீசனாக இருந்தாலும் அவர் ஒரு விதமான வலுவில் தான் இருக்கிறார். 5-9 லக்னம், 5-9 லக்னத்தில் குரு திக்பலம் அடைவார். 5 இடத்துல அவர் நீசமாக இருந்தாலும், 9 இடத்துல அவர் நீசமாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விதமான திரிகோண நிலைமையை அவர் அடையத்தான் செய்வார். ஏன்னா அவருக்கு நீசமாக இருந்தாலும் பார்வை பலம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் லக்னத்தை பார்ப்பார். இங்கே அவர் 8 இடத்துலேருந்து 12 இடத்தை பார்க்குறத விட 9 இடத்துலேருந்து நீசமாகி லக்னத்தை பார்க்கறது நிச்சயமாக ஒருவித உயர்நிலை தான். நீச பங்கமாக இருத்தல் வேறுது வேறு. இப்போ இங்கே சொன்ன மாதிரி குரு வந்து 22 டிகிரியில் இருக்கும்போது குழந்தைய கொடுப்பார். குரு 13 டிகிரியில் இருக்கும்போது, குரு 8 டிகிரியில் இருக்கும்போது, 2 டிகிரியில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், ராகு என்ன பண்ணுவார் தெரியுமா? ராது 13 டிகிரியில் இருக்கும்போது குழந்தையை தாமதப்படுத்துவார். 8 டிகிரியில் இருக்கும்போது ஆண் வாரிசு தடையை ஏற்படுத்துவார். 2 டிகிரியில் இருக்கும்போது கொடுக்க மாட்டார். இது ஏன் யோசிச்சிருக்கிறீங்களா? அடுத்த நுணுக்கம், 22 டிகிரியில் குழந்தையை கொடுக்கின்ற அதே ராகு நெருங்க 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 13 டிகிரியில் இருக்கும்போது குழந்தையை தாமதப்படுத்துவார். 8 டிகிரியில் இருக்கும்போது ஆண் வாரிசை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா புத்திரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஆண் குழந்தைகளை தான் குறிக்குது. பெண்களை வந்து நாங்கள் ஜோதிடத்தில் குழந்தைகளாகவே வாரிசுகளாகவே எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் மரபுகளின் அடிப்படையிலையும் ஆண் தான் பரிணாமத்தின் அடுத்த நகர்தலாக கருதப்படுகிறான். அதனால தான் ஆண் வாரிசு பேரன் நெய்ப்பந்தம் முடிச்சுட்டு முன்னாடி போகிறது. அதாவது நான் பேரன் நெய்ப்பந்தம் முடிச்சுட்டு போகிறதுடைய தாத்பரியம் தெரியுமா இருக்காது. நம்முடைய சடங்குகள் அத்தனையுமே வந்து ஒரு விதமான நல்ல வெளிப்பாடு தான் நம்முடைய சடங்குகள். பேரன் நெய்ப்பந்தம் பிடிக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்களேன். பேரன் நெய்ப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறாரு, தாத்தாவுக்கு முன்னாடி நெய்ப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறாரில்ல சவ ஊர்வலத்தில், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆண் பிறப்பது ஒரு பெண், ஒரு ஆணும் பெண்ணும் பிறப்பது சந்ததி விருத்திக்காகத்தான், குழந்தை பெற்றுக்கிறதுக்காகத்தான் ஆணும் பெண்ணும் பிறக்கிறோம். உலக இயல்பு நியதி மனித சமுதாயத்துடைய அமைப்பே அதுதான். அதுக்காக தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம்ன்ற முறையில் நம்ம இணைச்சி வைக்கிறோம். அப்போ அந்த ஆண் தன்னுடைய சந்ததி சங்கிலி இருக்கு இல்லையா, தனக்கு புள்ள பிறக்கிறது, தன்னுடைய சந்ததி சங்கிலியை அவர் அத்திடக்கூடாது அப்படின்றது நம்முடைய இந்து மத தர்மம். அதாவது நீ புள்ள பற்றி ஆகணும், உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்னுடைய சந்ததியை விட்டுட்டு தான், உன்னுடைய ஜெராக்ஸ் இங்கே விட்டுட்டு தான் நீ போகணும். அதுதான் உன்னுடைய டியூட்டின்னு நம்முடைய மதத்தில் அதை வந்து வலியுறுத்தப்படுகிறது. அந்த அமைப்பில் நீ ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் அதோடய விட்டுறக்கூடாது. நீ பெற்ற ஆம்பளை பிள்ளை கண்டினியூட்டியை கன்ஃபார்ம் பண்ணிட்டானான்னு பார்த்துட்டு தான் நீ போகணும். அதாவது உனக்கு பேரன் மறந்துட்டானான்னு பார்த்து தான் போகணும். அப்போ அவர் டிக்ளேர் பண்ணுறார், என்னுடைய பேரன் நெய்ப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறதன் மூலமாக இறந்து போனவர் டிக்ளேர் பண்ணுறார், என்னுடைய தொடர்ச்சி இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுதா? ஒரு சடங்கோட தாத்பரியம் புரியுதா? சும்மாலாம் பேரனை நெய்ப்பந்தம் பிடிச்சிட்டு போக சொல்லலை, என்னுடைய சந்ததியின் தொடர்ச்சி இங்கே இருக்குது அப்படின்றத ஒரு ஆண் டிக்ளேர் பண்ணுறது தான் பேரன் நெய்ப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறது. ஆக அந்த அமைப்பில் இங்கே 2 டிகிரிக்குள்ளே இருக்கிற ஒரு அமைப்பில் குரு முழுக்க முழுக்க கிரகணம் ஆகும்போது குரு தருகின்ற விஷயத்தை ராகு கொடுக்க மாட்டார். குரு ராகு திசையிலையும் கொடுக்க மாட்டார். அதுக்கடுத்து கொடுக்கணும்னா வேறு சில விதிகள் இருக்கின்றன. குழந்தைகள் இருக்கணும்னா இந்த மாதிரி விதிகள் கொடுக்க மாட்டார். சரி, கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், இங்கே கொடுக்க மாட்டார். சரி, அப்போ அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தசாவந்தாலும் கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டார்.
புரியுதா புரியலையா? யாருக்காவது புரியலன்னா சப்ஜெக்ட் மாறிடுவோம். புரியுதா? இப்போ ஒரு சம்பவம் அல்லது செயல் அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது? சரி, அப்படி சொல்ல வேண்டாம், நானே அதை விளக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை, 2 hour தான் இருக்கு. ஒரு சம்பவம் ஒரு செயல், அதாவது பாவகம் ஆதிபத்தியம் காரகன், அதாவது குழந்தைய யார் தருவாங்க? ஐந்தாம் வீடு. பாவகம் ஆதிபத்தியம் காரகம், அப்போ ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீடு. ஏன்னா ஐந்தாம் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அஞ்சாம் அதிபதி எங்கேயோ போய் உச்சமாயிடுறாரு, அஞ்சாம் வீட்டில் ஒரு நீசகிரகம், அஞ்சாம் வீட்டில் சனி செவ்வாய் பார்க்குது, அதுக்கு தான் ஆதி பாவகம்னு சொல்கிறேன். ஒரு சம்பவம் ஒரு செயல் ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கறது 3. பாவகம், வீடு எனப்படும் பாவகம். ஆதிபத்தியம், நீங்கள் சொன்ன அதிபதி இல்லையா. அடுத்து காரகன், அந்த செயலுக்குரியவர். ஐந்தாம் வீடு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் அதிபதி எவ்வாறு இருக்கிறார், ஐந்தாம் வீடு எவ்வாறு இருக்கிறது, குரு எவ்வாறு இருக்கிறார். இந்த 3 பேரும் கெட்டு போயிட்டாங்க, குழந்தை கிடையாது. இப்போ இங்கே குரு மட்டும் தான் கெட்டு போனார். ஆ, இப்போ குழந்தை கிடைக்கும்னு ஏன் சொன்னேன் தெரியுதா? இப்போ குழந்தை கிடைக்கும்னு ஏன் சொன்னேன் புரியுதா? அப்போ அந்த பாவகாதிபதி ஆதிபத்தியத்திற்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார், ஆதிபத்தியருக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார். பெண் குழந்தை கிடைக்கும். அடுத்த அடி உள்ளதா? ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், குரு நீசமாகி கிரகணமாகி விட்டார், ஐந்தாம் அதிபதியையும் ஐந்தாம் வீட்டையும் செவ்வாசனை பார்க்க சக்கரத்தை சுத்திக்கிட்டே வரணும். இப்போ இதை வந்து 5 சொல்கிறேன். இப்போ இந்த 5 சொல்லும் போது அங்கே சனியும் செவ்வாயும் குரு வீட்டில் தான் இருப்பாங்க. செவ்வாய் நட்பு வீட்லேயும் குரு சனி வந்து நட்பு வீட்டிலையும் இருக்கிறார். இந்த இந்த பார்வை அதிக பாதகமாக குறைவான பாதகமாக? குறைவான பாதகம். ஆ, கொஞ்சம் கொஞ்சம் புரியுதே உங்களுக்கு. குறைவான பாதகம் இந்த பார்வை, குறைவான பாதகம். சப்போஸ் இந்த பார்வை அதிக பாதகம், சனியின் வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே நுணுக்கமாக போய்கிட்டே இருந்தால் தான் பலன் வரும், இல்லைன்னா பலன் வராது, பலன் சொல்ல முடியாது. அப்போ இந்த பார்வை, இந்த பார்வை என்ன இருந்தாலும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நிச்சயமாக ஆண் வாரிசுக்கு தடை வரும். அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஆண் பிள்ளை இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், வந்துருச்சா பாயிண்ட்டு? ஒரு பெண் பிள்ளை கண்டிப்பாக இருக்கும். இங்கே என்ன நடக்கும்? அந்த பெண் பிள்ளையும் இருக்காது. ஏன்? சுக்கரன் நீச்சம், சுக்கரன் தான் நீச்சம் ஆயிடுச்சே, அது கரெக்டு தான். அப்புறம் என்ன? சுக்கரன் நீச்சம் அடைஞ்சால் ஏன் பலன் என்ன? ஏன்? சரி, நானே சொல்லிடுறேன். இங்கே தன்னுடைய உச்ச பலத்தை அவர் சுக்கரன் கிட்ட கொடுத்துட்டார். அடுத்த பாயிண்ட், அவர் இங்கே வக்ரமும் ஆயிட்டார். வக்ரம் போட்ட போதே உஷாராகக்கூடாதுல்ல, உஷாராகணும். வக்ரம் போட்டேன், கூடவே சுக்கரனை போட்டேன். இங்கே தான் சுக்கரனை சுபத்துவப்படுத்தி, சுக்கரனை உச்சப்படுத்தி, சுக்கரன் இங்கே உச்சம், புதன் நீச்சம். அது அப்புறம், அது அப்புறம் ஒவ்வொன்றா போய்கிட்டே இருந்தால் இன்றைக்கி இந்த ஒரு கிளாஸ் 5 முடிஞ்சு போயிடும். அது அப்புறம் மேம்போக்கா நான் வந்து திரிய தூண்டி தான் விடுவேன். வீட்டில் போய் இந்த கேள்வி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேம்போக்காக போய்கிட்டு இருந்தா அப்புறம் ஒரே ஒரு பாவத்தை வருஷ கணக்கில் நான் நடத்துவேன், போர் அடிக்காமல். அடுத்தடுத்து இன்னும் இதுக்குள்ளே 1.5 hours போயிருக்கோம், 1 hour போயிடுச்சு. ஆக இந்த அமைப்பில் இப்போ எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சிட்டோம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு புரிய வந்திருக்கும். குருவின் பார்வையில் ஆரம்பித்து ஒரு ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டோம். ஆக இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தனித்தனி சுபத்துவ சூட்சமாக உள்ள விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அங்கே சுபர் இருந்தால், அங்கே பாவர் இருந்தால், ஒரு காரகம் ஒரு ஆதிபத்தியம் ஒரு வீடு பாவகம், 3 செயல்களும் ஒரு இதுக்கு தேவை. 3 அடிபட்ட நிலைமையில், 3 அடிபட்டு போச்சு, நிச்சயமாக குழந்தை இல்லை.
குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, உறுதியாக இருக்காது. இது உதாரண ஜாதகம் தான். குழந்தை இல்லாத ஜாதகத்தை பாருங்க, இந்த விதிகள் அப்படியே பொருந்தி வரும். அதாவது லக்னமும் ராசியும், லக்னமும் ராசியும் ஒன்றாகி லக்னத்திற்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி உட்காந்து அங்கே அவங்க ரெண்டு பேரும் என்னவா இருப்பாங்க? இந்த செவ்வாயும் சனி என்னவா இருப்பாங்க? ரெண்டு பேரும் வக்கரமாக இருப்பாங்க. ஏன்? சூரியனுக்கு நேரையில் அதிவக்கரமாக இருப்பாங்க. சுபகிரகங்கள் அதிவக்கரமாக இருக்கிற நிலைமையில் வேற, பாபகிரகங்கள் அதிவக்கரமாக இருக்கிற நிலைமை வேற. அப்போ இந்த அமைப்பில் சூரியனுக்கு நேரையில் லக்னமும் ராசியும் ஒன்றாகி இந்த லக்ன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சனி அமர்ந்து இந்த ஐந்தாம் அதிபதி நீசமாகி, குருவும் நீசமாகி, ராகுவோடு சேர்ந்து கெட்டு, ராகுவோடு சேர்ந்து கெட்டு கதை கந்தலாயிடுச்சு. ஆக இது போன்ற ஒரு நிலைமையில் இந்த ஐந்தாம் பாவத்துடைய உயிர் காரகத்துவமான குழந்தை நிச்சயமாக இருக்காது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சில ஜாதகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சனி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்து குருவை பார்ப்பேன், அதில் நிறைய ஜாதகங்கள் குழந்தைகளாக ஜாதகங்களாக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 1989 இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி 87 88 87 88 சனி இங்கே இருப்பார். அப்போ வந்து குரு சனியாக இருப்பார். ஏற்கனவே குரு நீசமாகி அந்த நீசமான குருவை சனி பார்ப்பார் 3வது பார்வையாக. அப்போ இதுதான் அமைப்பு. ஒரு காரகம் எப்போது கிடைக்காமல் போய்விடும், ஒரு பாவகம் எப்போது வேலை செய்யாமல் போயிடும், ஒரு பாவகாதிபதி எப்போது தன்னுடைய நிலையை மறந்துடுவார். இந்த அமைப்பு உங்களுக்கு சுபத்துவ சூட்சமாவில் புரிஞ்சிடணும். ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் சனி, ஐந்தாம் பாவகத்திற்கான காரகரோடு ராகு 2 டிகிரி 8 டிகிரியில் போயிட்டார். அதே நேரத்தில் இங்கே 22 டிகிரினால் கொஞ்சம் தடுமாறும். எல்லாமே மொத்தமாக அழியும் போது அந்த பாவகம் கிடைக்காது. ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் பெண் குழந்தை கிடைக்கும். இப்போ 2 கேப் கிடைச்சா ஆண் பெண்ணும் கிடைக்கவே செய்யும். நீங்கள் அந்த அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ விஷயங்களை நான் விளக்கி சொன்னேன். ஆக ஐந்தாம் அதிபதி அடிபட்டு போனார், அங்கே அவர் வக்ர நிலைமையில் இருக்கிறாரு, ஐந்தாம் அதிபதி நீசம், ஐந்தாம் இடத்துல சபாசனி, இத்தனைக்கும் இங்கே குருவின் பார்வை இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்கு இந்த டிகிரியை வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். குருவின் பார்வை இருக்கா இல்லையா, இந்த அமைப்புக்கு இதை தான் பண்ணணும். புரியுதா?